வரும் சட்டமன்ற தேர்தல் கொள்ளை கூட்டத்திடம் இருந்து ஆட்சியை பறிக்கும் தேர்தலாக இருக்கும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மதுரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெற்றது இதில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா மாநில உரிமைகளில் மத்திய அரசு சுயமாக மாற்றம் செய்வதாகவும் தமிழகம் கேரளா உட்பட ஐந்து மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பிரதமர் மோடியின் தோல்விக்கு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பு கேரளாவில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பு புதுச்சேரி மேற்கு வங்கம் அசாம் மாநிலங்களில் மக்கள் அளிக்கிற தீர்ப்பு மோடி அரசாங்கத்தின்

இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்திருக்கிறேன் உங்களில் ஒருவனாக என்னை நினைச்சு அழைச்சிருக்கிறீங்க அதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் சோவியத் ஸ்டாலின் இல்லாமல் கம்யூனிச தத்துவம் எப்படி இருக்க முடியாதோ அதே போல இந்த ஸ்டாலின் இல்லாமல் கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்த முடியாது என்கிற அந்த உணர்வோடு அதை அடுத்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்ற நோக்கில் பாஜக செயல்படுவதாகவும் அதிமுகவையும் பாஜக காலி செய்து விடும் என்றும் எச்சரித்தார் தேர்தலுக்கு முன்பு அதிமுக என்கிற ஒரு கட்சியின் முதுகில் ஏறி தமிழ்நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சாதி அடிப்படையிலேயே மக்களை கூடுவது பொறுப்பு நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை முடியவில்லை ஆனால் அதிமுக சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது அதிமுக இவர்கள் காலி செய்ய போகிறார்கள் மாநாட்டில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்தியாவை முதலாளித்துவ நாடாக மாற்றும் மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடி பிடிப்பதாக விமர்சித்தார் இது ஒரு முதலாளித்துவ கார்பரேட் அரசாக மாற்றுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் செய்து முடித்து விட்டார் அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு தனிப்பட்ட கார்பரேட் முதலாளிகளுக்காகவே ஆட்சி நடத்தக்கூடிய அவருக்கு இங்கே எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் இதில் வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் எழுவர் விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருப்பத்தூர் அருகே முறையான